சாந்தியும் சமாதானமும் மன அமைதியும் கூடிய வாழ்க்கையை வாழ எனக்கும் உங்களுக்கும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனைகளோட இன்று நம்ம AJMF சேனலில் வங்கியில் உள்ள வேலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் கொடுத்தா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுத்துறையைச் சேர்ந்த மகாராஷ்டிரா வங்கியில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வங்கி வேலை வேண்டும் என நினைப்பவர்களுக்கு அருமையான வாய்ப்பு. என்னென்ன பணிகள் என்பதையும் அதற்கான காலி இடங்களையும் பார்ப்போம். பணி: ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 2, காலி இடங்கள் 400. வயது வரம்பு 31/12/2021 அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் 25 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், பிடபிள்யூடி பிரிவினருக்கு 10 ஆண்டுகளும் வயது சலுகை உண்டு. கல்வி தகுதி: குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும், அல்லது சிஏ, சிஎம்ஏ, சிஎஃப்ஏ இதில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் 3 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஜேஏஐஐபி மற்றும் சிஏஐஐபி என்று சொல்லக்கூடிய ஜூனியர் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸ், சர்டிஃபைடு அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் நல்லது. சம்பளம்: ₹48,170 முதல் ₹69,810 வரை வழங்கப்படும். பணி: ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 3, காலி இடங்கள் 100. வயது வரம்பு 31/12/2021 அடிப்படையில் 25 முதல் 38 வயதிற்குள் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், பிடபிள்யூடி பிரிவினருக்கு 10 ஆண்டுகளும் வயது சலுகை உண்டு. கல்வி தகுதி: குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும், அல்லது சிஏ, சிஎம்ஏ, சிஎஃப்ஏ இதில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் 5 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஜேஏஐஐபி மற்றும் சிஏஐஐபி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் நல்லது. சம்பளம்: ₹63,840 முதல் ₹78,230 வரை வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம்: ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ₹1,180 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ₹118 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். பெண்கள் மற்றும் பிடபிள்யூடி பிரிவுகளுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. தேர்வு செய்யப்படும் முறை: எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் நிரப்பப்படுவர். எழுத்துத் தேர்வு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஆக 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 மதிப்பெண்கள், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 20 மதிப்பெண்கள், ரீசனிங் எபிலிட்டி 20 மதிப்பெண்கள், ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் 90 மதிப்பெண்கள் என மொத்தம் 150 கேள்விகள் இடம்பெறும். எழுத்துத் தேர்வு நடைபெறும் நாள் 12/3/2022. எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர். இவை இரண்டில் பெற்ற மதிப்பெண்களை கொண்டு இறுதி தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்படும். தேர்வு மையம்: தமிழகத்தில் சென்னை மட்டும். ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 22/2/2022. மேலும் முழு விவரங்களை அறிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.